www.professorslight.com. இந்த சைட்டில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாகவே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேஜே இருக்கும். அதில் கரண்ட்டாக இப்போ தமிழ்நாட்டில் என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் உங்கள் மொபைலில் டெய்லியும் காலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் www.professorslight.com. வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாபுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக 12 டிஸ்ட்ரிக் கிட்டக்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் செக் பண்ணலன்னா அந்த 12 டிஸ்ட்ரிக்டோட ரிசல்ட் லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கிங்க. அண்ட் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட் இன்னுமே இருக்குது. நிறைய பேர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் 1-3 லிஸ்ட் அப்படின்னா என்ன ப்ரோ, தென் அதுக்கப்புறம் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் கண்டிப்பாக வேணுமா, ஸோ எங்களுக்கு செலக்ட் ஆன பீப்புள்ஸுக்கெலாம் எப்படி அறிவிப்பு வரும், ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ அது எல்லாமே கிளாரிஃபை பண்ணுற வீடியோவை தான் வந்து இது இருக்க போகுது. ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. ஸோ அப்போ தான் நம்ம டெய்லியுமே போடக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம்னா அதோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலையுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணிடுங்க, அதுதான் அடுத்த வீடியோ போகிறதுக்கும் ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும். ஸோ கைஸ், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஜாபுக்கு கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ மார்க் இருந்தால் இந்த ஜாப் கிடைக்க பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு, நீங்கள் இன்னும் செக் பண்ணலன்னா ஸோ அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து எப்படி வந்து அறிவு போகிறோம் அப்படின்ற டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெசேஜாக வந்துடும். ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சதுலேருந்து ஒரு 15 ஒரு 45 நாளுக்குள்ளே வந்துடும். ஏன்னா லாஸ்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா 15 நாள்லேயே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கு முந்தின டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 45 வந்து ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து அவங்க ஜியோலேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு February 4th வீக் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிப்ரவரி எண்டு இல்லைனா March 1st வீக்கில் வந்து ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆன பீப்புளுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்துடும் உங்களோட மொபைல்லே. தென் மெசேஜ் வந்து ஃபியூ அவர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதாச்சும் அஃபீஷியல் சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு PDF வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. அந்த PDF வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேமு, உங்களோட மார்க்கு, உங்களோட கம்யூனிட்டி, உங்களோட லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஓபிசி இப்போ வந்து இல்லாமல் இப்போ பிசி எம்பிசி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி வச்சு அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஆனால் உங்ககிட்ட வந்து ஓபிசி சர்டிஃபிகேஷன் இருக்காது. பட் இப்போ வந்து அவங்க நிறைய பேர் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 100% வந்து இப்போ உங்களுக்கு தெரியுது நான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல செலக்ட் ஆயிடுவேன், ஏன்னா வந்து நான் வந்து ஒரு 490 மேலே இருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இப்போவே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ரிசல்ட் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த டேட்லேருந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 தான் டைமிங் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே வாங்குறது அப்படின்னா கஷ்டம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்லாம் வேணுமா ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறீங்க. ஸோ கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் 2019 ரிலீஸ் பண்ணும்போது மேண்டிட்ரியாக கேட்டாங்க, 2020 ரிலீஸ் பண்ணும்போது மேண்டிட்ரியாக கேட்டாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் ஏதாச்சும் 2022 வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வந்து அவ்வளோ இதுவாக ஒன்றும் கேட்கவே இல்லை. ஸோ அதனால் இந்த டைமும் வந்து அதே மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. தென் எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து ப்ரோ ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிஜெக்ஷன் லிஸ்ட்னால் வந்து என்ன காரணத்தினால எங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற தகவலோட ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஜிடிஎஸ் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 3 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ நடக்கிறது 2023 வந்து பார்த்திங்கன்னா 4th இப்போ வரைக்கும் வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது வரைக்கும் விட்டதே இல்லை, எந்த ஒரு இதுவுமே வந்து இந்த 3 விட்டதில்லை. ஸோ அதனால் ரிஜெக்ஷன் லிஸ்ட் வருமா அப்படின்றது வந்து கன்ஃபார்மாக தெரியலை. ஒருவேளை போஸ்ட் ஆஃபீஸ் சைட்லேருந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட் PDF வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணிடுவோம். அண்ட் தென் நிறைய பேர் வந்து கேட்குற க்வெஸ்சன், ரிசல்ட் 1-2-3 லிஸ்ட் அப்படின்னா என்ன ப்ரோ, ஸோ அது கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து எல்லாருக்குமே புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு லைவாகவே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கைஸ், இந்த ஜிடிஎஸ் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு விடுவாங்க.
தென் அந்த மெரிட் லிஸ்ட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா 100% அப்படியே வந்து ஃபில் பண்ணிப்பாங்களா அப்படின்னா அது வந்து கேள்விக்குறி தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்லேயோ இல்லைனா கம்யூனிட்டிலேயோ மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க, அதனால் வந்து அவங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அதாச்சும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கே போக மாட்டாங்க. ஏன்னா வந்து கம்மியான சம்பளம் இருக்குது, அவ்வளோ தூரம் போய் ஸ்பெண்ட் பண்ணி அந்த சம்பளத்தை வச்சு ரன் பண்ண முடியுமா, அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க, மார்க் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஜாபுமே கிடச்சிருக்கும் ஆனால் போகாத சூழ்நிலை இருப்பாங்க. அந்த மாதிரி ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசிக்கே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கே போக மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க ரிசல்ட் 2 அப்படின்றத வந்து ஜென்ரேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. தென் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காரணங்களால் ரிசல்ட் 2 வந்து கரெக்டாக ப்ராப்பராக இல்லை, கரெக்டாக வந்து அவங்க நினச்ச வேகன்சியை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியலனா ரிசல்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நான் இப்போ உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன், 2022 வந்து பார்த்திங்கன்னா 7 வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை எப்படி செக் பண்ணிக்கலான்னா இப்போ நீங்கள் நம்ம சைட் ஏதாச்சும் www.freshersalike.com ஸோ இந்த சைட்டுக்கு வந்த உடனே சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்ச் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்ச் சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணி இதில் போஸ்ட் ஆஃபீஸ் GDS ரிசல்ட் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் GDS ரிசல்ட் அப்படின்றத வந்து நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் கொடுத்துருங்க. ஸோ சர்ச் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்களேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அதாச்சும் 2022 வந்து பார்த்திங்கன்னா 7 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமனாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜூலை மந்தில். தென் அது ஆகஸ்ட் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் 3. ஸோ தென் ஆகஸ்ட் 25 வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் 4. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 7 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வந்து கிடைக்கலனா கூட செகண்ட் லிஸ்ட்டில் கிடைக்க சான்சஸ் இருக்குது, செகண்டில் கிடைக்கலனா கூட வந்து தேர்டில் வந்து உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து 1, 2, 3 அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இது தாண்டியும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் கூட வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக GDS அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.